தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அம்மேன். அன்பார்ந்தவர்களே, வழி கொடுக்கும் வஞ்சகர் உலகிலே வலிமை கொள்ளும் மனம் உண்டு. சுட்டெரிக்கும் சூரியனில் சூடுதாகும் நெஞ்சம் உண்டு. நட்பே துரோகம் பேசும் வேளையிலே மன்னிக்கும் குணம் உண்டு. பறித்து பெறும் வெற்றியும் வேண்டாம், கெஞ்சி வெறும் சிறு அன்பும் வேண்டாம். தேடலோடு ஓடும் நீயே உன் வெற்றியின் அடையாளமே என்ற கவிதை வரிகள் முடிகிறது. இந்த கவிதை வரிகள் இந்த நாளுக்குரிய நற்செய்தியினுடைய வெளிப்பாட்டை இணைந்து செல்வதாக நான் பார்க்கிறேன். இந்த கவிதை வரிகள் சொல்லுகிற செய்தி, நீதான் உனது அடையாளம். உன்னில நம்பிக்கை வைக்கிற பொழுது இந்த வாழ்க்கை என்ற ஓட்டத்திலே வெற்றிகரமாய் நாம் பயணிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற செய்தியும் அதுதான். நாம் தான் நம்முடைய அடையாளம். நம்முடைய நமக்குள்ள இருக்கிற இறை விசுவாசத்துல, நாம் பெற்றிருக்கிற ஆன்மீகத்துல, அதன் மூலமாய் பெறுகிற தன்னம்பிக்கையும், அதன் மூலமாய் வருகிற முயற்சிகளிலும் எவர் ஒருவர் உணர்ந்து கொள்கிறாரோ, தனக்குள் இறைவனை பார்க்கிறாரோ, அவர் வாழ்விலே பிரகாசிக்கிறார். இந்த அடையாளத்தை வெளியில் தேடுபவர், இந்த அடையாளத்தை அடுத்தவரிடம் எதிர்பார்ப்பவர் நிறைவு அடையார் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் தருகிற செய்தி. அதுதான் பார்க்கிறோம் மத்தேயுவின் செய்தி 12 அதிகாரம் 38-42 வரை உள்ள இறை வார்த்தையில. மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் அடையாளம் கேட்கிறார்கள். ஆண்டவர் இதை கேட்ட உடனே சினம் கொள்கிறார், யோனாவை விட ஒரு பெரிய அடையாளம் உங்களுக்கு தரப்பட மாட்டாது என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். என்ன யோனா செய்தார்? யோனா நினிவே நகருக்காக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக சொல்கிறார், 40 நாட்கள் நினிவே அழிந்து விடும் என்று சொல்கிறார். எனவே அவருடைய வார்த்தையை கேட்டு மக்கள் மனம் மாறுகிறார்கள். எனவே ஆண்டவர் தனது முடிவை மாற்றிக்கொள்கிறார். இதனால் யோனாவிற்கு கோபம் வருகிறது ஆண்டவர் மேல். ஆண்டவர் அந்த வாக்கை கொடுத்தார், ஆனால் அதை நிறைவேற்றவில்லையே. ஆனால் யோனா ஒன்று மறந்து விடுகிறார், அல்லது அவர் புரிந்து கொள்ளவில்லை. என்னவென்றால், யோனா தான் அடையாளம். இந்த யோனாவினுடைய வாழ்க்கையிலே அவர் இறைவாக்கு உரைத்ததுல யோனாவே ஆண்டவருடைய அடையாளமாய் மாறுகிறார். யோனா சொல்வதை கேட்டார்கள் என்பதையும் தாண்டி, யோனா பார்த்து யோனாவிலே இறைவனை பார்த்தார்கள், அதனால் அவர் சொல்வதை கேட்டார்கள், மக்கள் மனம் மாறினார்கள். எனவே தானே அடையாளம் என்பதை யோனா புரிந்து கொள்ளவில்லை, சினம் கொண்டார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் தான் நம்முடைய அடையாளம். நமக்குள் இருக்கிற இறை நம்பிக்கை, எவர் ஒருவர் தனக்குள் இருக்கிற இறை நம்பிக்கையை விசுவாசத்தை ஆழமாய் பிடித்துக் கொள்கிறாரோ, தனி ஜபத்திலிருந்து உனக்குள் இறைவன் இருக்கிறார், உனக்காய் அன்னை மரியா ஜபிக்கிறார், உனக்காய் நீ ஜபிக்கிற புனிதர்கள் உன்னோடு இணைந்து உன்னுடைய மீட்புக்காய் இறைவனிடம் ஜபிக்கிறார்கள், இதை எவர் ஒருவர் உய்த்துணர்கிறாரோ, எவர் ஒருவர் புரிந்து கொள்கிறாரோ, அவர் இந்த விசுவாசத்துல, இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ற ஓட்டத்துல தொடர்ந்து பயணிக்கிறார். எனவே மகளே, மகனே, எவர் ஒருவர் தன்னுக்குள் இருக்கிற அடையாளத்தை உணரவில்லையோ, அவர் வெளியில் தேடுகிறார். என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை பாராட்டவில்லை, எனக்கு இது கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் பல தருணங்களிலே நம் எல்லோருக்குமே வருவது உண்டு. காரணம், இந்த அடையாளத்தை நாம் வெளியில் தேடுகிறோம். எனவே இன்றைக்கு ஆண்டவர் தருகிற செய்தி, யோனா தான் அடையாளம், அதை விட ஒரு பெரிய அடையாளம் கிடையாது. அப்படி என்றால், நான் உனக்குள் விசுவாச யோனாவை அனுப்பினார், யோனாவை பார்த்த உடனே மக்கள் மனமாறினார்கள், அதனால்தான் அவர் சொன்னதை கேட்டு அவர்கள் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள், அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள், ஆண்டவர் முடிவை மாற்றிக்கொள்கிறார். மகளே, மகனே, நீதான் அடையாளம். உனக்குள் இருக்கிற விசுவாசம் தான் மிகப்பெரிய விசுவாசம். நம்முடைய விசுவாசத்தை இறைவா, அந்த விசுவாசத்திலே உரிமையோடு கேட்கிறேன், என் வாழ்க்கை இதை கொடு, இதை மாற்று என்று தனி ஜபத்திலிருந்து உரிமையோடு ஜபத்திலே போராடுங்கள். வாழ்க்கை என்ற மகிழ்ச்சியான ஓட்டத்திலே நாமும் இணைந்து கொள்வோம். எனவே ஜெபத்திலிருந்து வாழ்க்கையை தேடுகிற பொழுது ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய குடும்பங்களாய் வாழ உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மகிழ்ச்சியாய் அமைய உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆமென்.